வணக்கம் நேயர்களே, இந்த வாரத்திலும் சந்திக்கிறோம். இது சொல்லாயுதம். இளையவர்களுடைய கருத்துக்களமாக ஒவ்வொரு வாரமும் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த அதிர்வலைகளை பேசியிருந்தோம். குறிப்பாக பெண்கள் ஒற்றை பக்கமாக ஒரு தாய் உண்ணாவிரதம் இருக்கிற போது இன்னொரு தளத்தில் இருந்து கொண்டு நிகழ்ந்திருக்கக்கூடிய அநீதிகள் சம்பந்தமாக இந்த களம் என்பது பேசியிருந்தது. தந்திருக்கக்கூடிய பின்னூட்டல்கள், தந்திருக்கக்கூடிய ஆதரவுகள் மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. எல்லோருக்குமே இந்த வேளையில் நன்றிகளை தெரிவிக்கிறோம். குறிப்பாக இந்த வாரத்திலே அதிகமாக இந்த தமிழர்களுடைய போராட்ட களம் என்பது அதிகம் பேசப்படக்கூடிய பல்வேறுபட்ட போராட்டங்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியதாக இருந்தது. அதிலும் குறிப்பாக நிகழ்ந்திருக்கக்கூடிய நிகழ்நிலைகள், பல்வேறுபட்ட போராட்ட களங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் ஒரு பக்கமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய உறவுகளை மீட்டுத் தர வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தால் இந்த அம்பிகை அம்மாவினுடைய உண்ணாவிரதத்தோடு சேர்த்து சுழற்சி முறையிலான உணவு தவிர போராட்டம் வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம் மாணவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விஷயம், அதற்கு பின்னாக நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டம் கிட்டுப்பூங்காவிலிருந்து ஆரம்பித்து யாழ் நல்லூரில் இருக்கக்கூடிய நல்ல யாதினத்தின் முன்பாக நிகழ்ந்திருக்கக்கூடிய சுழற்சி முறையிலான உணர்வு மேடை வரை வந்திருக்கக்கூடியதாக இருந்தது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே மட்டக்களப்பிலே கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றிருக்கக்கூடிய பாரிய அளவிலான அந்த போராட்டம், மக்கள் ஆதரவுகளை கொடுக்க வேண்டும், அதன் மூலமாக வெற்றிகளை பெற வேண்டும் என்று சொல்லி பல்வேறு தரப்பினுடைய வேண்டுகோளோடு அந்த போராட்டமும் நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக யாழில் நிகழ்ந்திருக்கக்கூடிய போராட்டம் என்பது இரண்டு பல்கலைக்கழக மாணவர்கள் சேர்ந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள். சமய தலைவர்கள், பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான மக்கள் இயக்கம், அதே போல மத தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், ஏராளமானவர்கள் இதற்குரிய ஆதரவுகளை கொடுத்து கொண்டார்கள். அதன் மூலமாக அந்த போராட்டமும் நிகழ்வுகின்றிருக்கிறது. இந்த தளத்தில் இருந்து கொண்டு 4 இளையவர்களோடு இன்றைய நாளில் பேசப் போகிறோம். 4 யாழ் பல்கலைக்கழகத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்து, குறிப்பாக சுழற்சி முறையிலான உணவு போராட்டம், பல்வேறு விதமான கேள்விகள், எண்ணம், சிந்தனைகள் நமக்குள்ளும் இருக்கிறது. எந்தளவு தூரம் இதை தாக்கம் செலுத்தி இருக்கிறது, இந்த போராட்டம் மூலமாக ஏதாவது நமக்கான தளங்களை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது நமக்கான வழிகளை பெற்றுக்கொள்வதற்கு வலுக்கள் அதிகரித்திருக்கிறதா, இந்த விஷயங்கள் பற்றி பேசுவதற்கு 4 இருக்கிறார்கள். வினோத் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர், அதே போல லம்பர்ட், ருவாந்த் பரிச்சயமாக இருக்கக்கூடியவர், முன்பாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர், அதே போல வினோதன். இந்த 4 பேரோடு சேர்த்து இன்றைய நாளிலே நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். ருவாந்த், குறிப்பாக ஒவ்வொரு விதமான விஷயங்களை நாங்கள் செய்ய முயற்சிக்கிற போதும், ஒரு விடயத்தை தோன்றுகிற போதும் சில விடயம் அதற்கு பின்னாக இருந்து நமக்கு உந்துவிசையை கொடுத்து கொண்டிருக்கும். இந்த போராட்டம் என்பது சுழற்சி முறையிலான உணவெதிர்ப்பு போராட்டம் நிகழ வேண்டும், அதை முடித்து கொண்டு முடிவுறுத்தப்படுகிற நாளிலே ஒரு பேரணி ஒன்று நடத்தப்படும். ஏன் இவ்வாறு ஒரு சிந்தனை ஏற்பட்டது? நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நிறைய பேர்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்ட மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட உதவியும் கேட்டு நின்றுனாங்க. அந்த நேரத்தில் யாரும் எங்களுக்கு ஆதரவாக இல்லாத காரணத்தினால, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த கொரோனா காலகட்டத்தினால பெரும்பான்மையான மாணவர்கள் தங்களுடைய சொந்த ஊரில் நிற்பதாலும் பல்கலைக்கழகத்தில் இல்லாத காரணத்தினால குறிப்பிட்ட மாணவர்களே நாங்கள் இங்கே நின்றுனாங்க. எனவே இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு நமக்கு ஆதரவாக மாணவர்கள் இல்லாத காரணத்தினால்தான் நாங்கள் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தை செய்து ஆரம்பிப்போம் என ஆரம்பித்தனாங்க. குறிப்பாக ஆரம்பத்தில் சொல்லினீர்கள், சில தரப்புகளிடம் சென்று பேசியிருந்தோம், ஆதரவுகளை தரவில்லை. சிலரிடத்தை போய் கேட்கிற போது அதற்குரிய சரியான பதில்கள் கிடைக்கவில்லை. எந்த தரப்பை அணுகினீர்கள்? என்ன பதில் கிடைத்தது? நாங்கள் சிவில் அமைப்புகள்கிட்ட போயிருந்த நாங்கள், அது மட்டும் இல்லாமல் பல விளையாட்டுக் கழக தலைவர்கள்ட்ட போயிருந்த நாங்கள், அது மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்கள் மற்றும் எல்லா சங்கங்கள், பொதுவாக இந்த காணாமலாக்கப்பட்ட சங்கம், மற்ற இந்த மீன்பிடி சங்கம், அனைத்து சங்கங்கள்லையும் போய் நின்ற நிலையில் அவைகள் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், இது நிறைய ஒரு காலகட்டத்தை ஒட்டி நிற்கின்றது. எனவே ஒரு 18-19 நாள் எங்களுக்கு இந்த இடத்துல இருக்க இயலாது. நீங்கள் கடைசியாக ஒரு நாள் செய்வீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு நாளுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அந்த ஒரு நாள் நாங்கள் உங்களுக்கு அந்த பேரணிக்காக வருவோம்னு சொல்லிச்சுன்னா, அப்போ எங்களுக்கு அந்த ஒரு நாள் செஞ்சால் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கல. என்ன காரணம்னு சொன்னால், நாங்கள் தனியொரு நாட்டுக்கு எதிராக போராட்டத்தை செய்யவில்லை. எங்களோட நாட்டு பிரச்சனையை சர்வதேச மட்டத்தில் தான் கொண்டு போக வேண்டும். எனவே சர்வதேச மட்டத்தில் கொண்டு போக வேண்டும்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்களோ இல்லை குறிப்பிட்ட ஒரு நாள் சேர்ந்தால் அந்த போராட்டம் மேலே சென்று போகாது. எனவே தான் ஒரு அதுக்கு உதாரணமாக எங்களோட அம்பிகை அம்மாவும் அங்கே எங்களுக்கு சாட்சியாக உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருந்தவோ, அவக்கு வலு சேர்க்கும் முகமாகவும் அவரோட உண்ணாவிரதத்தை தொடர்ந்து அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற முகமாகவும் தான் நாங்கள் இந்த சுழற்சி முறை உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சினாங்க. அப்போ நாங்களும் நினைச்ச என்னன்னு சொன்னால், நாங்கள் தொடர்ந்து போக எங்களுக்கான ஆதரவு கிடைக்கும், எங்களுக்கான பேரணிக்கு எங்களுக்குரிய சப்போர்ட் மக்கள் மத்தியில் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து தான் நாங்கள் சுழற்சி முறையான உண்ணாவிரதம் 18 நாள் இருந்து கடைசியாக அந்த பேரணியை எல்லா சங்கங்கள் மற்றும் அந்த மதகுருமார்கள் கேட்டுக்கொண்ட அந்த கிணங்க, அந்த ஒரு நாள் தாங்கள் செய்வோம் என்ற அந்த கிணங்க நாங்கள் 18ஆம் நாள் நிறைவில் அந்த பேரணியை ஏற்படுத்தினாங்க. சரி இது ருவாண்டுடைய கருத்தாகிறது லம்படவர்களுக்கான குறிப்பாக இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்கிற போது உணவு தவிர்ப்பு போராட்டம் 18 நாள் வரை தொடர்ந்திருந்தது. சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் இவ்வளவு காலம் அடையாள முறையிலே பல்வேறு தளங்களிலிருந்து போராடி இருக்கிறோம். ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை சுழற்சி முறையிலே ஏற்பாடு செய்ய வேண்டும், ஏன் இப்படி யோசித்தீர்கள்? சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம் வந்து February 28 ஆரம்பிச்சது. இந்த போராட்டம் நாங்கள் நினைச்சது அம்பிகா அம்மா வந்து பிரிட்டனில் இருந்து கொண்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கையை பாரப்படுத்த வேண்டுமென்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் இது ஆரம்பித்தவை. களத்தில் நாம் இங்கே களத்தில் இருக்கிறோம், புலத்தில் இருந்து கொண்டு ஒரு ஏற்பாடு செய்கின்றார். அதுக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களாகி எங்களுக்கும் ஒரு கடமை ஒன்று இருக்கிறது. அதாவது நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சிறந்த விசாரணை தேவை. அது உள்ள விசாரணை பொறிமுறை என்பது சரிவராது. அதன் அடிப்படையில் தான் குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச உதவியுடன் சர்வதேசத்தின் செயற்பாட்டில் நடக்கின்றது, அதுதான் தேவை என்ற ரீதியிலையும் அப்போதுதான் நமது வடகிழக்கில் வாழக்கூடிய நமது தமிழ் பேசும் உறவுகளுக்கு ஒரு சிறந்த களமாக ஒரு உண்மையை வெளியுலகு எடுத்து கூறுற ஒரு களமாக அமையும் என்ற ரீதியில் கடந்த முதல் வருடங்கள் அதாவது 2019 எழுச்சி பேரணி நடைபெற்றது. அதன் அடிப்படையில் இந்த முறை தியாகி அண்ணன் திலீபன் அண்ணாவோட இடத்துல வந்து ஒரு உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பிப்போம் இருந்தது. இதன் அடிப்படையில் அனைத்து மாணவர்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் தான் ஒரு சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் ஆரம்பித்தோம். இதுக்கு முதல் ஆரம்பத்தில் மதகுருக்கள்மார் எங்களுக்கு ஆதரவை முதலில் நாளே தெரிவிச்சிருந்த அனைவருக்கும் தெரிந்த விடயம். அதன் அடிப்படையில் தொடர்ந்து 18 நாள் நடைபெற்று கொண்டிருந்தது. பிறகு 17ஆம் தேதி என்னதென்றால் நாங்கள் வந்து இனி வந்து வாக்கெடுப்பும் மற்றது இலங்கை மீதான இறுதி தீர்மானம் போன்றவைகள் வார சந்தர்ப்பத்தில் இதுக்கு அந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் சுழற்சி முறையில் நடைபெற்றால் காணாது குறித்த ஒரு இந்த மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு எழுச்சி பேரணியை நடத்த வேண்டும். அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதுதான் அனைத்து தமிழ் பேசும் மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை சர்வதேசத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் 17ஆம் தேதி நாங்கள் இந்த பேரணி ஒன்றை ஏற்பாடு செய்த நாங்கள் அதில் பூரணத்துவமான வெற்றியும் கண்டோம். அதில் எங்களோட நிலைப்பாடு தொடர்பான வெற்றியும் நாங்கள் அறிவித்தோம். இதை சர்வதேசம் கண்டுகொள்ள வேண்டும் என்ற ரீதியில் நாங்கள் செய்து கொண்டோம். அதாவது குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கை பாரப்படுத்த வேண்டும். இல்லை, இந்த விஷயம் நீங்கள் இந்த போராட்டம் உணர்வதற்கு மூலம் அதுக்கு பிறகு இடம்பெற்றிருக்கக்கூடிய பேரணி மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருந்தது. குறிப்பாக இவ்வளவு ஆண்டு காலமும் கண்டு கொள்ளாத சர்வதேசம், குறிப்பாக இறுதிப்போர் நிகழ்ந்திருக்கக்கூடிய நாட்கள், அதற்கு பிறகு ஒவ்வொரு விதமான இன்னல்களையும் இந்த இனம் எதிர்கொண்டு வருகிற போதெல்லாம் கண்டு கொள்ளாத சர்வதேசம் இப்படி ஒரு போராட்டத்தை கண்டுகொள்ளும், அதன் மூலமாக தீர்வு கிடைக்கும் என்று நம்பித்தான் போராடினீர்களா? ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது. ஏனென்றால் வந்து இலங்கை அரசாங்கத்தில் வந்து இதுவரைக்கும் எந்த தமிழ் பேசும் வடகிழக்கு மக்களை எவரும் நம்பிக்கை கொள்ளவில்லை. அதாவது சர்வதேசம் தற்போது பூகோளமயமாக்கல் போட்டி ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒரு தீர்வு ஒன்று, ஒரு இனத்திற்கான தீர்வு நடைபெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்துவினோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏனென்றால் பூகோள பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிற இலங்கையை மையமாக வைத்துக்கொண்டு அந்த பூகோள பிரச்சனை நடைபெற்றது அனைவருக்கும் தெரிந்து அதன் அடிப்படையில் இதில் குறித்தமான காத்திரமான ஒரு நடவடிக்கை வேணும் என்ற ரீதியிலாம் நாங்கள் செய்தோம். சரி, இந்த போராட்டம் இந்தளவு தளத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட தடைகள் குறிப்பாக எல்லாம் அதிகமாக அந்த பகுதியாலே பார்க்க சொல்கிற போது நம்முடைய மக்கள் எந்தளவு தூரம் ஒவ்வொன்றை நேசிக்கிறார்கள், அது நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களுக்கு எந்தளவு தூரம் ஆதரவுகளை கொடுக்கிறார்கள் என்று பார்க்கிற போது நம் மக்கள் மத்தியிலும் அதிகமான பிரச்சனை இருக்கிறது. குறிப்பாக ஒரு காலத்திலெல்லாம் இந்த போராட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு மிக பிரதானமான காரணமாக இந்த மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டங்கள் இருந்தது. மக்களுடைய பங்கு பெற்றல் என்பது அதிகமாக இருந்தது. சில வழியெல்லாம் அந்த சுழற்சி முறையில் உணவு மேடையை கடந்து போகிற போதெல்லாம் சிலர் தான் அங்கே இருப்பார்கள். சில அரசியல்வாதிகள் வருவார்கள், தாங்களும் கலந்து கொண்டு விட்டோம் என்று புகைப்படம் ஒன்றை எடுத்து சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றிவிட்டு அவர்களையும் சில வேளைகளிலே காண கிடைக்காமல் போய்விடும். இப்படியான ஒரு நிலையிலே தான் அந்த போராட்டம் இருக்கக்கூடியதாக இருக்க பல வேளைகளிலே நெருடல்களை கொடுத்திருந்தது. வினோதன், இந்த சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். ஏறக்குறைய 18 நாட்கள் கடந்து போயிருக்கிறது. எவ்விதமான சவால்கள் இந்த களம் கண்டிருக்கிறது? சவால்கள் எனும்போது உண்மையாக ஒரு விஷயம் சொல்லணும். மக்கள் கூட்டம்ன்றது நம்ம ஒரு உண்ணாவிரதம் ஒன்று செய்கிறோம்டா அதுக்கான ஒரு ஒத்துழைப்பு மக்களிடையே தேவை. ஒரு ஆள் தொடக்கும்போது ஒரு உண்ணாவிரதன்றது தொடக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கான ஒத்துழைப்புன்றது அவசியம். தொடங்கலாம் எப்படியுமே ஒரு ஆளோ 2 பேரோ ஒரு குழுவாக தானே எப்படியும் உண்ணாவிரதம் தொடங்க போகுது. அதுக்கு ஒத்துழைப்புன்றது தாங்களாக உணர்ந்து உணர்வுபூர்வமாக வர வேணும். அந்த உணர்வுன்றது உண்மையாகவே கூடுதலாக பார்த்தா அந்த வீதியால் போகிறவங்க சும்மா ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமாக தான் அந்த உண்ணாவிரத்தை பார்த்துட்டு போகிறாங்க. அதிலும்போது எங்களுக்கு ஒரு சலிப்புத்தன்மையும் உண்டாகுது. உண்மையாகவே மக்கள்கிட்ட மக்கள் எங்களோட மக்களுக்காக நாங்கள் போராடும் போது எங்களோட மக்களுக்கு ஒரு ஒரு சலிப்புத்தன்மையோடைய இதால் என்ன கிடைக்க போகுது என்ற ஒரு எண்ணப்பாங்கோடைய ஒரு விஷயத்தை அவங்க பார்ப்பாங்களா இருந்தால் அதில் என்ன ஒரு அதால் என்ன கிடைக்க போகுதுன்ற ஒரு கேள்வி அவங்களோட மனசுலேயே இருக்கும்போது விட எங்கள்கிட்ட கிடைக்காது. ஒரு அரசோ இல்லை சர்வதேசமோ நம்மள்ட்ட கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சவால் இருக்குது, சலிப்புத்தன்மையை தட்டப்பட்ட விஷயம் உண்டு. மற்றது வந்து நாங்களாக போய் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் கேட்டு வாங்க, இந்த உண்ணாவிரத்துக்கு வாங்க, சுழற்சி முறைக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க வர வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதோட ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கேளிக்கைக்குரிய ஒரு விஷயமாக மாற்றக்கூடாது. மற்றது வந்து உண்ணாவிரதம் செய்கிறாக்கள் இது ஒரு சுழற்சி முறை உண்ணாவிரதம்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே செத்து போயிடுவாங்க, உண்ணாவிரதம் இருந்து செத்தாதான் அவர் உண்மையான போராளி என்று நினைக்கிறாங்க. சுழற்சி முறை உண்டா உங்களால் எழும்டா, உங்களோட வீடுகளில் இருந்து உங்களால் டிவியில் பார்க்க எழும்டா, அதை வந்தாங்க ஒரு சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கான தயார்படுத்தல எங்களுடைய மக்கள் இல்லாதன்ற ஒரு கேள்வி எங்கள்கிட்ட இருக்குது. பிள்ளையான ஒரு மனப்பாங்கும் இந்த காலத்தில் இருக்குது. அதுகளெல்லாம் சார்ந்து கூடுதலாகவே சவால்கள் என்று சொல்லலாம். மற்றது வந்து இந்த COVID-19 இந்த காலப்பகுதியும் ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம். மற்றது வந்து அரசியல் கட்சிகள் போதுமான அளவு அவங்களுடைய அரசியல்களை புகுத்த பார்க்குறாங்களே ஒழிய இது ஒரு இனத்தினான விடுதலைக்கான ஒரு ஒரு விஷயம்ன்றதை உண்ணாவிர சுழற்சி முறையான ஒரு உண்ணாவிரதம்ன்றது அந்த பார்வையும் பிழையாக கிடக்கும். அப்போ ஸோ அவங்களோட நடுநிலையான ஒரு போக்கும் தேவை. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு செய்கிறாக்களையும் ஒரு இடைவெளியை விட வைக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடுக்கு தள்ளப்படுது. இது ஆரம்பத்திலே ருவான் குறிப்பிடும்போது சிலருடைய தரப்புகளை அழைத்து வருகிறதுக்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டன சொன்னார். நீங்கள் வந்து சிலரை அழைத்து இந்த சுழற்சி முறையில் உண்ணாவிரத போராட்டத்துக்கு வர வேண்டும் அல்லது வாருங்கள் என்று கேட்டுத்தான் அவர்களை அழைத்து வர வேண்டிய நிலை இருப்பதாக சொன்னீர்கள். எந்தெந்த தரப்புகளை அப்படி அழைக்க வேண்டியிருந்தது? இப்போ நாங்கள் அமுக்க குழுக்களாக இருக்கலாம், சங்கங்களாக இருக்கலாம், இப்படியான நிறைய ஒரு அமைப்புகள் பெண்கள் அமைப்புகளாக இருக்கலாம், இல்லாட்டி காணாமல் போன அமைப்புகளாக இருக்கலாம். எல்லாத்தையும் போய்ட்டு நாங்கள் அழைப்பு விடுத்து நீங்கள் வாங்க உண்ணாவிரதம் நடக்குதுன்னு தெரியப்படுத்த வேண்டியிருக்கு. ஒரு விஷயம் நடக்க போகுது, எங்களோட இனத்துக்காக ஒரு விஷயம் நடக்க போனால் அவங்களா வர வேண்டிய நிலைப்பாடு இருக்குது. அது இல்லாத போகும்போது குறிப்பிட்ட சங்கங்களை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக நாங்கள் போய் கேட்கும்போது இது இந்த அமைப்புகள் இல்லை, வேலைகள் இருக்குது, ஒரு பெருமையாக ஒரு நீளமான ஒரு ஒரு போராட்ட வகையாக இருக்குது, இதில் தங்கள் சீவனோபாயங்கள் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறனால பங்கு கொள்ள முடியாது. அவங்க எது யார் யார் சொன்னாங்களோ அவங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இதில் நாங்கள் குட்டி காட்டியோ ஒவ்வொரு அமைப்புகளையும் நாங்கள் சொல்ல அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, சில அரசியல் தரப்புகள் இந்த போராட்டத்தை தங்களுடைய பக்கம் திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தீர்கள். எந்த தரப்புகள் இப்படியான மக்கள் தன்னெழுச்சி அல்லது மாணவர்களுடைய தன்னெழுச்சி போராட்டங்களை அரசியல் சாபம் பூச முனைந்தார்கள்? அரசியல் சாபம் பூச முனைந்தார்கள்ன்றதை விட அவங்க வந்து தாங்களும் இருந்தம்ன்ற ஒரு ஒரு புகைப்பட ரீதியான ஒரு விளக்கத்தை தான் கொடுக்க பார்க்குறாங்க. என்னென்னா அவங்களோட ஒத்துழைப்பு வந்து எங்களோட மனதுக்குள்ளே இல்லாமல் அவங்கள ஒரு காட்சி புகைப்படமாக ஒரு காட்சியாக இருக்க விரும்புகிறாங்க. அப்படி இருந்த கட்சிகளை நாங்கள் பார்த்து நான் இப்போ அதுக்கு அதே மாதிரி நான் அமுக்க குழுக்கள் சங்கங்களை சொன்ன மாதிரி தான் இந்த கட்சிகளையும் நான் சொல்கிறேன். அவங்க யார் அவங்களோட மனசாட்சிக்கு ஏற்படுற மாதிரி எங்களோட இனத்துக்காக அப்படி போராடுறாங்கன்றது இல்லை. அப்படி அவங்க யார் யார் செஞ்சாங்களோ அது அவங்களோட இதுதான், நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இவ்வளவு விதமான தளங்களையும் தாண்டி இந்த போராட்டம் என்பது நிகழ்நிலைக்கு வந்திருக்கிறது அல்லது நிகழ்ந்து முடிந்திருக்கிறது. பல்வேறுபட்ட விஷயங்களை எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்காவிற்கு எதிரான பிரேரணைக்காக ஆதரவு கொடுப்பதற்கு ஏறக்குரிய 40 நாடுகள் வரை தயாராக இருப்பதாக அங்கிருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லி நிற்கிறது. வினோத் இருக்கிறார். குறிப்பாக இந்த களங்களை இவ்வளவு நாட்களும் நின்று கடந்திருப்பீர்கள். ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிற போதும் ஒவ்வொரு விதமான தளநிலைகள் என்பது இருக்கும். இந்த உண்ணாநிலை போராட்டம் சுழற்சி முறையில் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு இறுதியாக நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் எந்தளவு தூரம் தாக்கம் செலுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மையிலே யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் மூலமாக முன்னெடுக்கப்பட்ட இந்த சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டமானது சர்வதேச அளவில் வந்து பேசப்படுற ஒரு விடயமாக தான் காணப்படும். ஏன்னு கேட்டால் இந்த காலப்பகுதியில் இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து இலங்கை தொடர்பான விவகாரம் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து பேசப்பட போகுது. இந்த குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இது ஒரு தேவையான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இந்த போராட்டம் வந்து சர்வதேச அளவில் வந்து தாக்கத்தை செலுத்தி மக்களுக்கான அந்த எங்களுடைய கோரிக்கை இலங்கை அரசாங்கத்தை பாரப்படுத்த வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தமிழர் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வந்து நிச்சயமாகவே வந்து தமிழ் தேசிய சார்ந்த அந்த உணர்வு சார்ந்த ரீதியில் வந்து நிச்சயமாகவே சர்வதேச அளவிலும் சரி இலங்கையிலும் சரி பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற நோக்கில் தான் நாங்கள் செயற்பட்டுருக்கோம். அதில் வந்து நாங்கள் வெற்றியும் கண்டிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ச்சியாக வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடர் நிறைவேற்ற நேரத்தில் வந்து இதற்காக எங்களுடைய போராட்டம் எந்த அளவு தாக்கம் செலுத்துதுங்கிறத நாங்கள் அறிஞ்சு கொள்ள முடியதாக இருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு வெற்றி கண்டிருப்பதாக சொன்னீர்கள். எந்தெந்த தளங்களிலிருந்து அந்த வெற்றி உங்களுக்கு கிடைத்திருப்பதாக நம்புகிறீர்கள்? நிச்சயமாக பொதுமக்களுடைய ஆர்வம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. உதாரணமாக சொல்ல போனால் நாங்கள் வடக்கு கிழக்கு மட்டும் இல்லாமல் ஒரு அந்த குறிப்பிட்ட ஒரு போராட்டத்துக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கும், மலையகத்திலிருந்து கூட ஒரு சிலருடைய தங்களுடைய ஆதரவையும் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அந்த வகையில் பார்த்தா மக்களுடைய உணர்வு வந்து இந்த போராட்டத்தின் வழியாக வந்து சகல தரப்புலையுமே தூண்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, புலம்பெயர் தேசங்களில் உள்ள எங்களுடைய தமிழ் அமைப்புகளும் வந்து இதனுடைய யாழ் பல்கலைக்கழகத்தை வந்து முன்னிலைப்படுத்தி செயற்படுறதுனால நாங்களும் அதற்கான ஆதரவையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கோம். இதனுடைய வந்து எங்களுடைய அந்த கோரிக்கைகள் வந்து மக்கள் மயப்படுத்தப்பட்டு தாக்கத்தை செலுத்துங்கிறதுல நாங்கள் உறுதியாக நினைக்கிறோம். உங்களுடைய போராட்டம் சம்பந்தமாக குறிப்பிடுகிற போது மக்கள் அதிக அளவில் பங்கு கொண்டார்கள், மக்கள் அது பற்றி சிந்திக்கிறார்கள், அது பற்றி எண்ணம் மக்களிடத்தில் இருக்கிறீர்கள். மக்கள் ஒரு கொதிநிலையில் இருக்கிற போது மக்கள் மட்டுமே அந்த கொதிலையில் இருந்து கொண்டு எப்படி இந்த இனம் பெறக்கூடிய தீர்வுகளை அடைந்து கொள்ள முடியும் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்பு? உண்மையிலே சொல்ல போனால் மக்கள் தான் இங்கே எல்லாமே. மக்கள் தான் பிரதிநிதிகளை தெரிவு செய்கிறதும், மக்கள் தான் அரசாங்கத்தை அமைக்கிறதும், அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்குமான சக்தி வந்து மக்கள் மயப்படுத்தப்பட்டதாக தான் காணப்படுது. அந்த வகையில் வந்து எங்களுடைய போராட்டம் வந்து ஒரு தனியான ஒரு அமைப்பு, யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் சாராது எங்களுடைய போராட்டம் வந்து வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கும் புலம்பெயர் தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலும் கொண்டு செல்லப்படும் போது அது ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையாக வந்து பார்க்கப்படும். மக்கள் சார்ந்த பிரச்சனையாக பார்க்கப்படும் போது அவர்களுடைய அந்த ஆர்வம் வந்து நிச்சயமாக உணர்வுகள் வந்து எங்களால் வந்து தூண்டி வைக்கப்பட முடியும். எங்களுக்கு தேவையானது இப்போ வந்து கேட்கக்கூடிய நாங்கள் வந்து கேட்குறது என்னவென்று சொன்னால், எங்களுக்கு 2009 காலப்பகுதிக்கு முற்பட்ட காலத்திலும் சரி பிற்பட்ட காலப்பகுதியிலும் சரி எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து உறவுகள் வந்து தொடர்ச்சியாகவே அரசாங்கத்தினாலும் சிங்கள பேரினவாதமும் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கான தீர்வை தான் வேண்டி நிற்கிறோமே ஒழிய நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு இலங்கை சிங்கள இனத்துக்கு எதிராகவோ போராடவும் இல்லை, மற்றபடி எங்களுடைய இனத்துவம் சார்ந்த எந்த ஒரு வெளிப்பாடையும் நாங்கள் நிலைநாட்டவில்லை. எங்களுக்கான உரிமைகள் எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக அமைகிறது. சரி, உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயப்பாடுகள் இதுவாக இருக்குது. ஆனால் போராட்டம் சம்பந்தமாக பலர் பின்னூட்டங்கள் எழுதுவார்கள். பின்னூட்டங்கள் எழுதுவது என்பது இலகு, போராட்டத்தில் கலந்து கொள்வது என்பதுதான் மிக காத்திரமான விஷயமாக இருக்கிறது. ருவாந்த் இன்னொரு விஷயம் குறிப்பாக இந்த போராட்டம் முடிவடைந்ததுக்கு பிறகு எழுதியிருந்தார்கள். சிலர் தங்களுடைய சுயலாபங்களை அது சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக இப்படி சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய உறவினர்களை இதற்கு பயன்படுத்துகிறார்கள். அவர்களை வீதியிலே விழுந்து அளவிடாதீர்கள், தொடர்ச்சியாக அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கண்ணீர்களை உங்களுக்கு ஆதாயமாக்காதீர்கள், இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை இந்த ஒவ்வொருவரும் சமூக வலைத்தளங்களிலே எழுதி முடித்திருந்தார்கள், சிலர் பார்த்து முடித்திருந்தார்கள். இப்படிப்பட்டிருக்கக்கூடிய ஒரு களத்திற்கான ஒரு தளத்திற்கான போராட்டமாகத்தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டதா? எங்களுடைய சுய தேவைக்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை செஞ்சேன் என்று பசுவாந்தன் குறிப்பிட்ட மாதிரி சமூக வலைத்தளங்களில் சில பேர் எழுதியிருக்கணுமாம். அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் எப்போ எந்த தேசியம் சார்ந்த ஒரு நடவடிக்கையிலையும் பின்வாங்கினதில்லை, எப்பயும் அவர்கள் முன்னுக்கு தான் நிற்கிறார்கள். அதே மாதிரி பல்கலைக்கழக மாணவர்கள் எங்களுக்கு குடும்பம் இல்லை, அம்மா அப்பா இல்லை, எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு நினைக்கக்கூடாது, மற்றது எங்களுக்கு வேலை வட்டி இல்லாமல் தான் நாங்கள் இந்த விஷயம் செய்கிறோம்னு நினைக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால், இப்போ உள்ளதில் இலங்கையிலேயே தமிழர்களுக்கு அடையாளமாகவும் தமிழ் தேசியத்துக்கு அடையாளமாகவும் இருக்கிற ஒரே ஒரு இடம் யாழ் பல்கலைக்கழகம் தான். அதை நீங்கள் வந்து இப்படி கொச்சப்படுத்துறது வந்து தவறான விஷயம், அது சரியான விஷயம் இல்லை. நாங்கள் இப்போராட்டங்களை செய்கிறது வந்து எங்களுக்கான ஒரு இதுக்கு இல்லை, எல்லாமே தமிழ் மக்களுக்காண்டி. இப்படி செஞ்சால்தான் நீங்கள் எங்களோட இணைந்து செல்வீர்கள். சில மக்கள் நினைப்பார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அவங்களே ரோட்டில் இறங்கி நிற்கிறாங்க, சாப்பிடாம படுத்துருக்கிறாங்க, கொட்டையில் ரோட்டில் படுத்துருக்கிறாங்க, எனவே நாங்களும் எங்களோட ஆதரவை கொடுப்போம், அவங்களோட சேர்ந்து நிற்போம் உண்டு. அதை விட்டுட்டு அந்த போராட்டத்தில் சில பேர் வருவினோம் வந்து நாங்களும் போராட்டத்தில் கலந்து கொள்கிறோம்னு சொல்லி போட்டு 2 நாள் 3 நாள் வந்துட்டு அதில் இருக்கிற 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்து போட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு எல்லாரையும் கவர் பண்ணி ஃபோட்டோ எடுங்கோ, அந்த பேனரோட வச்சு ஃபோட்டோ எடுங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் அது உணர்வு ரீதியாக அங்கே வாரதில்லை. தாங்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போய் தங்களுக்குரிய காட்டுக்கும் தங்களுடைய சிட்டிசனுக்கு தான் அந்த போராட்டம் மன்றங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் சில உணர்வாளர்கள், அதே விட தமிழ் உணர்வாளர்கள், சமூக ஆர்வலர்கள் பலர் வந்தால் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேணும். அப்படியானாக்களை நான் கொச்சப்படுத்தியோ இழிவுபடுத்த இல்லை. இந்த Jal Palkalakala Manavakal Pri and Sunakala Sultan, other Madame in Norvisham Nangal Kalipata, Busan and Sona Madame Lama, Unga Poratamanam, the Palkalakala Purial one day, Anga Pandala Port Gonda Grangalan Soluna. நாங்கள் பந்தல போட்டு கொண்டு இருக்காட்டி இப்படியான போராட்டத்தை செய்ய ஆரம்பிக்காட்டி இப்படி ஒரு போராட்டம் நடக்குதுன்னு பின்தங்கிய மக்களுக்கோ அல்லது நகரபகுதியில் இருக்கிற மக்களுக்கோ தெரியாது. ஏனண்டா எந்த Facebookல எங்க போனாலும் நீங்கள் அத கணக்கு மடுக்கறே இல்ல எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் சொன்னாலும் பார்க்கறே இல்ல. நாங்கள் அதில இறங்கினா நாலு பேர் பார்த்து அஞ்சு பேர் பார்த்து அதன் பின்னர் சேர்ந்து தான் எங்களுக்கு ஒரு பேரணிக்கோ ஒரு போராட்டத்துக்கோ ஒரு குறுகிய தொகை மக்களே அது எங்களுக்கு திரட்ட கூடியதாக. அதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம்யா. நாங்கள் எங்கட சுயலாபத்துக்கோ எங்கட விளம்பரத்துக்காகவோ நாங்கள் அந்த இடத்துல இருக்கல. சரி இந்த போராட்டத்தினுடைய நிகழ்வுகள் நீங்க சொன்னீங்க குறிப்பிட்டளவான மக்களை திரட்டி வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது என்ற ஒரு விஷயத்தை சொன்னீங்க. எந்தெந்த தளங்களில் அந்த வெற்றி இருக்கிறது என்று உங்களால் வகைப்படுத்த முடியுமா? நிச்சயமாக நாங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட நான் இந்த போராட்டத்தை சொல்றேன். இந்த போராட்டத்துக்குரிய வெற்றின்னு சொல்லி நாங்கள் ஐந்து மாவட்டங்களிலும் சென்று மத உருமார்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுநல அமைப்புகள் எல்லாரையும் சந்திச்சாங்கள். சந்திச்ச இடத்துல வந்து அவியல் யாருமே ஏன் இப்படி செய்கிறீங்கள் என்னத்துக்காக செய்கிறீங்கள் இது வெற்றி பெறுமோ இதுக்கான மக்கள் திரண்டு வருவினமோன்னு எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் நீங்கள் செய்யுங்கோ உங்களுக்கான ஆதரவை நாங்கள் வழங்குவோம் கட்டாயம் புதன்கிழமை 10 மணி கிட்டுப்பூங்கால் நாங்கள் நிற்போம்னு சொன்னது எங்களுக்கு முதலாவது வெற்றியாக காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சொன்ன மாதிரியே குறிப்பிட்ட சில அமைப்புகள் தவிர்க்க முடியாத காரணங்களை வர முடியாமையும் அவர்கள் அதை எங்களுக்கு தொலைபேசி மூலம் அறிய தந்தமையும் மற்ற நான் குறிப்பிட்ட மக்கள் வந்து சொன்ன மாதிரி சொன்ன இடத்துக்கு சொன்ன டைமுக்கு வந்தது எங்களுக்கு அடுத்த வெற்றி. அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டத்தை கிட்டுப்பூங்காவிலிருந்து நாங்கள் அப்படியே முன்னெடுத்து எங்களோட நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள அந்த வீதியில் வந்து அந்த எங்களோட உண்ணாவிரத பந்தலுக்கு முன்னுக்கு அந்த போராட்டத்தை செஞ்சு கடைசியில் வந்து நாங்கள் உரையில வழங்கி அந்த எங்களோட ஜாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய ஊடக அறிக்கையை வாசிக்கும் வரைக்கும் எங்களோட மக்கள் அதில் அணிதிரண்டு ஒழுங்காக இருந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் மூலமாக நாங்கள் வந்து இப்போ ஐநா சபையில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களோட விஷயம் வந்து இனி வரும் நாளை அடுத்த இதுகள் எங்கள் வரைவு வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி வருமண்டு அங்கே மேலிடத்திலேருந்து எங்களுக்கு வார தகவலும் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகவே காணப்படுது. சரி இதில் குறிப்பாக சில விஷயங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய மகஜர்களை ஒவ்வொரு நாடுகள் சார்ந்திருக்கக்கூடிய தூதர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருந்திருக்கக்கூடியது அந்த நிகழ்வுடைய இறுதியிலே அந்த விஷயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த மாணவர்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயம் பலர் பார்த்தார்கள். இன்னொரு பழமொழி நம்முடைய வழக்கிலே சொல்வார்கள் இளம்பிள்ளை விவசாயம் விளைந்தும் வீடு வந்து சேராடுவார்கள். ஆனால் மிகப்பெரிய கனதியான தாக்கங்களை பல்வேறு தளங்களிலே கொடுத்திருக்கிறது. தனியே வடக்கில் மாத்திரமல்ல கிழக்கில் இருந்தும் இந்த அலைகள் என்பது எழத் தொடங்கி இருக்கிறது என்பது நம்பிக்கை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளை. இது சொல்லாயுதம் இளையவர்களுடைய கருத்துகளுக்கான களம். இந்த வாரத்திலும் முதல் பாகத்தில் பேசியதை போலதான் குறிப்பாக இந்த இளையவர்களுடைய போராட்டம் சம்பந்தமாக நாங்கள் பல்வேறுபட்ட விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். வடக்கில் மாத்திரமல்ல கிழக்கிலும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிர்வலைகள் வெள்ளிக்கிழமை கிழக்கில் இடம்பெற்றது, புதன்கிழமை வடக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டம். குறிப்பாக வினோத் இந்த விஷயங்கள் பற்றி பேசுகிற போதுதான் பொத்துவில் பொலிகண்டி போராட்டத்தில் எல்லாம் இந்த மலையக மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முன்னிறுத்தி அந்த போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படியான இந்த வகைக்குள்ளே இருக்கக்கூடிய போராட்டங்கள் தனியே எண்ணிக்கையில் குறைவான இனங்கள் வாழக்கூடிய பகுதிகளாக வடக்கு கிழக்கு மாத்திரம் கிடையாது, மலையகமும் எங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகள் தான். தனியே அதிகளவாக நாங்கள் பேசிக்கொள்ளக்கூடிய விஷயம் வடகிழக்கில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் குறைவான இனங்கள் இப்படியான போராட்டங்களை செய்கிறார்கள். அங்கிருந்து இதற்கான அலைகள் எப்படி இருக்கிறது, இது போன்ற முயற்சிகள் எடுக்கப்படுகிற போது அந்த மக்கள் எந்தளவு தூரம் இதை ஆதரிக்கிறார்கள்? உண்மையிலே தமிழ் தேசியம் என்பது வந்து வடக்கு கிழக்கு மாத்திரம்தான் இதுவரை காலமும் அடையாளப்படுத்தப்பட்டுக்கிட்டு வந்து கொண்டிருக்கு. ஆனால் இப்போ வந்து மலையகத்தில் வந்து பார்த்தோம் மலையகம் சார்ந்த சிந்தனைகளிலும் வந்து தமிழ் தேசியங்கிறது தமிழர் உணர்வுங்கிறது வந்து அது வந்து நிலை பெற்றுக்கிட்டே வருது. உதாரணமாக சொல்ல போனால் வந்து இந்த போராட்டத்தினுடைய பிரதிபலிப்பாக வந்து P2Pயில் பார்த்துருப்பீங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். வடக்கு கிழக்கு சமுதாயம் வந்து அவங்களுக்காக மட்டும் போராடாது, மலையகத்தினுடைய ₹1000 சம்பளம் மற்றது ஜனாசாய எரிப்பு இப்படிப்பட்ட பல்தரப்பட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் இந்த போராட்டம் வந்து அமைஞ்சிருச்சு. அந்த வகையில் வந்து மலையகத்தில் உள்ள ஏனைய அமைப்புகளும் சரி தன்னார்வ அமைப்புகளும் சரி இந்த P2P போராட்டத்தை வந்து வெகுவாகவே ஆதரித்த நிலைப்பாட்டை தான் காணக்கூடியதாக இருந்தது. பூகோள ரீதியில் வந்து இந்த COVID-19 மற்றது இந்த பூகோள ரீதியிலான புவியியல் சார்ந்த அமைப்புகளில் வந்து மலையகம் வந்து தனித்து இருந்தாலுமே கூட உணர்வுன்ற ரீதியில் வந்து தமிழர் தாயகம் அப்படிங்கிற இதில் வந்து ஒரே ஒத்த நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்காங்க. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எப்படி சமஷ்டியாக கேட்குறாங்களோ அதே போலவே மலையகம் சார்ந்த அமைப்புகளும் வந்து எங்களோட மலையகம் சார்ந்த அமைப்புகளும் வந்து இந்த சமஷ்டி அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஆதரிக்கக்கூடிய கொள்கையாகவே தான் இருக்குது. அரசியல் ரீதியாகவும் சரி மற்றது பிராந்திய ரீதியாகவும் சரி தமிழர் உணர்வுங்கிறது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒருமித்த குரல் தான் காணப்படுது. சரி, எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள்? ஆனால் இந்த தளங்கள் இருக்கக்கூடியவர்கள் இரண்டு மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அங்கே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு விலை ஏற்றம் இருக்கிற போது அவருக்கு சம்பள அதிகரிப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற போது எல்லோருமே இணைந்து போராடுகிறார்கள். இங்கே நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு ஆதரவாக அங்கு ஏன் இன்னுமே போராடத் தொடங்கவில்லை? மலையகம் அப்படிங்கிறது வந்து தனியான ஒரு தமிழ் பேசும் பிராந்தியமாக அடையாளப்படுத்த முடியாது. அங்கே வந்து சிங்களர்களும் வாழ்கிறாங்க, முஸ்லீம்களும் வாழ்கிறாங்க. இப்படி வந்து நிலப்பரப்பும் சரி மக்களுடைய கலப்பு முறையிலான ஒரு மக்கள் தொகுதி தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதனால் வந்து லீகலாகவே எந்த விதமான இதுவும் போராட்டங்களை முன்னெடுப்பதில் வந்து இங்கே விட பாரிய ஒரு சவாலாக அமையுது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வடக்கு கிழக்கு சார்ந்த விஷயங்களில் போராட்டங்களில் முன்னிலை பெறுகிறது வந்து யாழ் பல்கலைக்கழகம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகம். மலையகத்தில் இதுக்கு இப்படியான ஒரு அமைப்பு சார்ந்த மிக பலம் வாய்ந்த சக்தியாக வந்து மாணவர் அமைப்புங்கிறது வந்து உருவெடுக்க முடியாத ஒரு நிலை காணப்படுது. அதுக்காக மலையகத்தில் வந்து ஒரு எந்த விதமான பல்கலைக்கழகமோ இல்லை அரசு நிறுவனங்களுடைய உயர்ந்த மாணவர்களை கொண்ட ஒரு அமைப்போ வந்து அங்கே வந்து நிறுவப்படவில்லை. எதிர்காலத்தில் இப்படியாப்பட்ட நிறுவப்படுமா இருந்தால் நிச்சயமாக மலையகத்திலும் இந்த தமிழர் சார்ந்த உணர்வுகளுக்கு நிச்சயமாக ஆதரவளிக்கப்படும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. சரி, இந்த விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வினோதன் இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இந்த போராட்டத்திலே தொடர்ந்து பங்களிப்பு செலுத்தி இறுதியிலே வந்து அந்த பேரணியிலும் பங்கு பெற்றக்கூடியதாக இருந்தது. ஆரம்பத்தில் சில சவால்கள் சொன்னோம். ஆனால் குறித்த அந்த பேரணி நிகழ்ந்திருக்கக்கூடிய நாளிலேயே பலரை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த பல புலனாய்வாளர்கள் பங்கு பெற்றிருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு சமனான அளவிலே அவர்கள் வந்து நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் அச்சுறுத்தக்கூடிய விதத்திலே ஒவ்வொருவரும் உணர்வு சார்ந்த ரீதியிலே போராடுகிறார்கள். ஒரு நாட்டை பிரித்துத்தான் என்று சொல்லி யாருமே அந்த இடத்துல கேட்பதில்லை. நமக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டியவற்றை கொடுங்கள் என்பதால் அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நிகழ்ந்திருக்கக்கூடிய அநீதிகளுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அந்த கோரிக்கையாக இருக்குது. இந்த 18 நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். குறிப்பாக இவர்கள் ஏனைய போராட்டங்கள் போல இந்த போராட்டத்திலும் தங்களுடைய அச்சுறுத்தல்களை கொடுத்தார்களா? நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாகவே ஒரு ஒரு கொலை குற்றவாளி ஒரு ஆள் வந்து நாடாளுமன்றத்துக்கு போக முடியும். 2 பேர் இப்போ ரத்னபுரியில் ஒரு ஆள், நம்மளோட நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், தமிழ் அரசியல்வாதிகள் நிறைய பேர் ஒரு கொலை குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படாத ஆக்கள். ஆனால் இந்த அரசு முன் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய பேர் போயிருக்காங்க. அப்படியான ஆட்களுக்கே இந்த சட்டங்கள் வளைஞ்சு கொடுக்கும் பொழுது எங்களோட உரிமைக்காக நாங்கள் போராடும் எங்களுக்கு வந்து இந்த குற்றப்புலனாய்வு பிரிவினை இவ்வளவு பிரச்சனைப்படுத்துகிறாங்க. அதோட நாங்கள் எங்களோட வரிப்பணங்களில் அவங்கள சம்பளங்களை வாங்குறாங்க. அப்போ அவங்க வந்து எங்களை புரிஞ்சு கொள்ளணும், எங்களோட மொழியை அவங்க புரிஞ்சு கொள்ளணும். இங்கே இருக்க நிறைய பிரச்சனை உண்மையாகவே சொல்லப்போனால் சிங்களம் தெரியாது. உண்மையாகவே அவங்க எங்களுக்கு தமிழ் தெரிஞ்ச போலீஸ் மாதிரி எங்களோட மூவ் பண்ண விடணும். அப்போ தான் நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை எங்களுக்காக நாங்கள் போராடுறோம்ன்றது ஒரு புரிதலை கொடுக்கலாம். அவங்கள ஒரே ஒரு தோட்டில் வர்றது இந்த ஒரு போராட்டத்தையோ இதை அடித்து மூடிட்டு தங்களோட வேலையை முடிச்சுட்டு போகும்ன்ற ஒரே ஒரு தோட் மட்டும்தான் இதில் இருக்கிற. அவங்களை என்னத்துக்காக போராடுறாங்கன்ற ஒரு இதுவும் இல்லை. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் எல்லாருமே அழுத்தங்களை கொடுத்து அதை போய் தடுத்து நிறுத்து இந்த ஒரு 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 விஷயந்தான் எங்களோட போராட்டத்தில். இப்போ உண்மையாக சொல்லப்போனால் எங்களோட போராட்டத்தில் மக்கள் வாரதை விட அதுக்கு ஒரு 1/2 பங்கு கூட ஆக்கள் வந்து குற்றப்புலனாகும். இப்போ நாம ஒரு ஒரு இடத்துல போராட்டத்துக்கு உட்காந்துட்டு இருக்கிறோம். அந்த கூடாரத்தில் உட்காந்துட்டு இருந்தாலும் அங்கால ஒரு ஆள் கஜான் சாப்பிட்டு இருப்பார். ஏன்னா சம்மந்தப்படாத ஒரு ஆள் அந்த வெயிலில் கஜான் சாப்பிட்டுட்டு இருப்பார். அவர் யார்? அப்போ அவங்கள நினச்சி நாங்கள் எங்களோட உரிமைகளுக்காக நாங்கள் போராடும் போது இந்த மாதிரி குற்றப்புலனாய்வு ஆக்கள் இவங்க உண்மையாகவே இந்த நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் குற்ற பிரச்சனைகள் இருக்குது. அதுக்காக போய் நிற்கிற பிரச்சனைகள் இங்கே இல்லை. எங்களை வந்து இந்த போராட்டம் செய்கிற ஆக்களை வந்து பிடிச்சிட்டு போகிறதும், இப்போ டவுனில் நாங்கள் நின்றுட்டு இருந்தால் எங்களை பிடிச்சிட்டு போயிட்டு விசாரணைக்கு இழுக்கிறதும் இதுகள் மட்டும்தான் இருக்குது. அப்போ மக்களுக்காக ஒரு பாதுகாப்பை வழங்க வேண்டிய ஆக்கள் எங்களை எப்படி சரி குற்றவாளி ஆக்குறதும், ஏன் அதில் போய் நின்றாண்ட கேட்குறதும், எங்களோட உரிமைக்காக நாங்கள் கதைக்கிற இடத்துல நீ ஏன் போய் அங்கே நின்றாண்ட கேள்வியை ஒரு சிங்கள ஒரு குற்றப்புலனாய்வாளர் எங்கள்கிட்ட கேட்கும்போது அதுக்கான பதில் என்ன, யார்கிட்ட போய் இதுகளை விஷயங்களை சொல்கிறன்ற கேள்விகள் நிறைய எழுது. இந்த போராட்டத்திலும் இப்படியான நிகழ்தகவுகள் இருந்திருக்கிறதா? நிகழ்தகவு நான் உண்மையாகவே போராட்டத்தில் நிற்கும் போது நிறைய விஷயங்கள் கண்டேன். மற்றது வந்து ஏன் நிற்கிறாய், எதுக்கு நிற்கிறாய், உண்ட இடம் என்ன, அவங்கள ஒரு ஃபோனையை கொண்டு வந்து கொடுக்குற, ஃபோனை கொடுத்துட்டு இதை கதை யாரோ கதைக்கிறாங்க. எனக்கு அதுகள் தேவைப்படாது. இப்போ எனக்கு சம்மந்தப்படாத ஒரு ஆள் வந்து ஒரு தொலைபேசி அழைப்பை கொண்டு வந்து கொடுத்துட்டு கதைன்னு சொன்னால் நான் கதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ எனக்கு நேராக வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது ஒரு குற்றம் இருக்குது, இதுக்கு வந்து வான்னு சொன்னால் நான் போகலாம். அது பிரச்சனை சம்மந்தமே இல்லாமல் நான் ஒரு போராட்டத்துக்காக எனது உரிமைக்காக நான் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோனை கொடுத்துட்டு அதை கதைக்க வேண்டிய அவசியம். அது மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த போராட்டத்தில் மட்டும் இல்லை, எல்லா போராட்டங்களையுமே நடக்கிறது வளமை. இங்கே இருக்க மக்கள் சொல்கிறது இவங்களுக்கு என்ன வந்து இருப்பாங்க சுழற்சி முறை ஒன்றா வரதை மட்டும் போய் பின்னுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க, முடிஞ்சு. ஆனா அதுக்கு பிறகு எங்களுக்கும் ஒரு குடும்பங்கள் இருக்கு எங்களுக்கும் பெற்றோர் எல்லாம் இருக்காங்க அப்ப அவங்க என்ன யோசிப்பாங்க நாங்க எங்க இந்த சலிப்பு தன்மை எல்லாமே மக்கள் எங்களை வலைத்தளங்கள்ல திட்றதுக்கு முதல்ல இந்த மாதிரி எங்களுக்கான பின்புலத்தையும் யோசிச்சிட்டு அதையும் கடந்து நாங்க வந்து நிக்கிறோம்டா எல்லாம் எங்கட உரிமைக்காக எங்கட மக்களுக்காக மட்டுமே ஒவ்வொரு விதமான காலகட்டம் அல்லது ஒவ்வொரு விதமான தளங்கள் என்பதும் இளையவர்களால் கணிசமான அளவிலே தாங்கப்பட்டிருக்கு அது விடுதலை சார்ந்திருக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும் இந்த இனம் இப்போது இன்னொரு தளத்திலே இருந்து கொண்டு தன் இனத்தினுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிகளுக்கு நீதி வேண்டக்கூடிய இந்த போராட்டங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு தளங்கள் என்பது மிக குறிப்பாக இளையவர்களுடைய கணிசமான பங்களிப்போடு தான் இருந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது லம்பர்ட் இந்த விஷயங்கள்லாம் பேசுகிற போது அந்த குறிப்பாக நல்லூரில் நிகழ்ந்திருக்கக்கூடிய போராட்டம் அதுக்கு பின்பாக சிலர் பலருடைய காதுபடவை பேசிக் கொண்டார்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இல்லாவிட்டால் இந்த போராட்டத்திலே மக்கள் தொகையை காட்டியிருக்க முடியாது என்கின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது உண்மையில் உங்களால் ஏன் மக்கள் தொகையை அந்த போராட்டத்துக்கு கூட்ட முடியவில்லை இந்த போராட்டம் மக்கள் தொகையை கூட்ட முடியவில்லை என்று கூற முடியாது காரணம் என்னவெனில் தொடர்ந்து 18 நாட்கள் நடைபெற்று கொண்டிருந்தது இந்த போராட்டத்துக்கு அநேகமானோர் தங்களுடைய 18 நாளும் முழு பங்களிப்பை நிறைய பேர் செய்திருக்கிறோம் அதாவது நான் பார்த்ததுக்குள்ள முல்லைத்தீவும் மற்றது மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தில் இருந்து கூட நிறைய பேர் வந்தவங்க வந்து 18 நாளும் தொடர்ந்து இருந்தவங்க இறுதி நாளில் வந்து தாய்மார் அவங்க வந்து அவங்களோட அவல நிலைகளையும் மக்களுடைய எங்களை போராட்டத்துக்கு நிறைய ஆதரவு செய்தாங்க அதே மாதிரி நிறைய அமைப்புகளும் வந்து தொடர்ந்து 18 நாள் நடந்திருந்ததால் வந்து மக்களுடைய தொகை எந்த ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அந்த இடத்து போராட்டம் நடைபெற்ற இடத்துல ஒரு மணித்தியாலம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க அதுக்கு பிறகு பார்த்தா அடுத்த மணித்தியாலம் பார்த்தா அதே இதே இருப்பாங்க இவ்வாறு வந்து அந்த அதிக நாள்கள் எடுத்ததால இந்த போராட்டம் வந்து இந்த மக்கள் தொகையை காட்ட முடியலைன்னு சொன்னால் ஆனால் நிறைய இந்த நாள்களில் பங்கு பற்றின எண்ணிக்கை வீதத்தை அடிப்படையாக வச்சு பார்த்தோம்னா நிறைய இப்போ மக்களை இதில் பங்கு பற்றினா என்று நான் கூறிக்கொள்ள முடியும் சரி இந்த விஷயம் இருக்கிறது ரூபாந்த் குறிப்பாக ஒவ்வொரு போராட்டங்களும் ஏதோ ஒரு தளத்தில் நிகழ வேண்டும் தளத்தில் நிகழ்ந்ததுக்கு பிறகு அதனுடைய வெற்றி தோல்விகளை பற்றி பேச முடியும் வடக்கிலே இந்த போராட்டம் சுழற்சி முறையில் இடம்பெறுகிறது கிழக்கிலும் அதே போன்ற அளவிலே இடம்பெற்றது அதுக்கு பிறகு வடக்கிலே பேரணி ஒன்று இடம்பெற்றது அதனுடைய தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை கிழக்கிலும் இன்னும் ஒரு பேரணி நிகழ்ந்தது குறிப்பாக 2 பல்கலைக்கழக மாணவர்களும் சேர்ந்து அதிலே பங்கு பெற்று இருந்தார்கள் இந்த வடக்கிலே முடிந்ததுக்கு பிறகு கிழக்கிலே ஒரு போராட்டம் செய்ய வேண்டும் அல்லது ஒரு பேரணி ஒன்று செய்ய வேண்டும் என்ன தேவை ஏற்பட்டது அது வந்து வடக்கில் தான் நாங்கள் ஒரே போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் வடக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னாவாம் வடக்கில் போராட்ட வடிவங்கள் தான் மாறும் போராட்டங்கள் ஒரு காலம் மாறாது வடக்கில் பிறந்தவர்கள் எல்லாருமே வடக்கில் வாழ்கிறவங்க எல்லாமே போராட்டம் போராட்டம் மட்டும் நிற்கிறேன்னு சொல்லி ஒரு எங்களுக்காக ஒரு தனி மகிமையே இருக்குது அதே மாதிரி தான் கிழக்கு மக்களும் தாங்களும் போராட பிறந்தவர்கள் தான் நாங்கள் வடக்கு கிழக்குன்னு தனியாக இருக்கிறார்கள் இல்லை நாங்கள் எல்லாம் ஒரே நாடாக சேர வேண்டியார்கள் வடகிழக்கு என்று அழைக்கப்பட வேண்டியார்கள் ஏன் வடக்கில் உள்ளவர்கள் மட்டும் போராட வேண்டும் கிழக்கில் உள்ள நாங்கள் போராடக்கூடாது நாங்களும் உணர்வாளர்கள் நாங்களும் தமிழர்கள் என்ற முறையில் தான் அந்த P2P போராட்டத்துக்கு அவர்கள் கிழக்கு மக்கள் எங்களுக்கு அவ்வளவு எங்களோட தோளோடு தோள் கொடுத்து அவ்வளவு ஒரு இணைந்து தான் அந்த போராட்டத்தை வெற்றி காண வைத்தவர்கள் எனவே தான் நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்த பொறுத்து இடத்துல வந்து நாங்கள் இங்கே தெளிவண்ணாட நினைவு தூவிக்கு அருகில் நாங்கள் இருக்கோம் அவையால் அங்கே வந்து அன்னை பூவதி அம்மாட நினைவிடத்துக்கு அருகில் இருந்தவையால் அப்போவே நாங்கள் இந்த போராட்டத்துக்கு வந்து கிழக்கு மக்கள் ஆதரவு தெரிவித்து நின்றவைகள் நாங்கள் போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ள அதே மாதிரி யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களும் வந்து அவையோட போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவுன்னு சொல்லியிருந்தாங்க எனவே நாங்கள் அந்த போராட்டத்தை நாங்கள் இங்கே 17ஆம் தேதி செய்து முடிக்கப் போகிறோம் என்று கூறிய வேளையில் அவர்கள் 18ஆம் தேதி செய்வோம் என்றிருந்தார்கள் பிறகு எங்களுக்கு இங்கேருந்து போகிற பிரச்சனை காரணமாகத்தான் 19ஆம் தேதிக்கு அந்த போராட்டத்தை மாற்றினவர்கள் அப்போ எனவே தான் நாங்கள் வடக்கில் போராடுறதுக்கு சராசமனா அதை வந்து ஒரு சரிசமனாக தாங்களும் அங்கே போராட வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தினவர் எந்தளவு தூரம் வடக்கிலே நீங்கள் குறிப்பிடுகள் வெற்றி அளித்திருக்கிறது இவ்வளவு பேரை சந்தித்திருக்கிறோம் இவ்வளவு பேர் வந்து பங்கு கொண்டார்கள் கிழக்கு போராட்டம் எந்தளவு தூரம் வெற்றி பெற்றிருக்கிறது கிழக்கு போராட்டத்திலே என்னுடைய சக பல்கலைக்கழக நண்பர்கள் அங்கே நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள் வடக்கிலே வந்து எங்களுக்கு பெரும்பாலாக மறைமுகமாக புலனாய்வு துறையினருடைய அச்சுறுத்தல் இடம்பெற்றிருந்தது ஏனென்றால் அந்த பேரணியில் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் அவர்களும் கலந்து கொண்டு எங்களை புகைப்படங்கள் வீடியோக்கள் மூலம் எடுத்து எங்களுடைய போட்டோக்களை வந்து பிரசுரம் செய்து கொண்டிருந்தனர் ஆனால் வந்து போலீசாரின் செயற்பாடோ அல்லது இராணுவத்தினரின் செயற்பாடோ வடக்கில் எங்கட போராட்டத்தில் எந்த ஒரு தடையுமோ எந்த ஒரு செயற்பாட்டுக்குமே அவர்கள் வரவில்லை ஆனால் கிழக்கிலே இன்றைக்கு பாரிய தடை ஏற்பட்டுள்ளது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு 2-3 போலீஸ் பிரிவினர் போலீஸ் நிலையம் 2-3 ஊர் உதாரணமாக கல்முனை காத்தான்குடி களவாஞ்சிக்குடி 3 போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் போலீஸ் நிலையத்திலுள்ள மேலதிகாரிகள் இன்று பல தடை உத்தரவுகளை கொடுத்தும் நம்முடைய மக்களை எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களை மற்றும் மத உருமார்களை மறித்து இப்போராட்டத்தை நடத்த விடக்கூடாது பாரிய அச்சுறுத்தல்களையும் பாரிய தடைகளையும் செய்து கொண்டிருந்தனர். எனவே அவர்கள் அந்த தடைகளை உடைத்து அந்த தடைகளை மீறி அப்போராட்டத்தினை காந்தி பூங்காவில் இருந்து ஆரம்பித்து நம்முடைய மாமாங்கேஸ்வரர் பிள்ளையார் ஆலயத்திற்கு கொண்டு வந்து வெற்றிகரமாக முடித்துள்ளனர். எனவே இது ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் நாங்கள் கொள்கின்றோம். சரி, இந்த விடயங்கள் பேசுகிற போது குறிப்பாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானம் அதற்கு வலிச்சிருக்கிற விதமாக ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்த வேண்டும். இதுதான் போராட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இவற்றுக்கு ஒவ்வொரு நாடுகளுடைய பங்களிப்பு என்பது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த போராட்டம் முடிந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு தூதரகங்களுடைய துணை தூதர்களையும் சந்திப்பது, அவர்களிடத்திலே இந்த மகஜர்களை கொடுப்பது என்பது மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய மகஜர்களுக்கு என்ன பதில் கிடைத்திருக்கிறது? அந்த கருத்துக்கு முக்கியம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழர்களுடைய பிரச்சனைக்காக, அதாவது ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்காக முக்கியமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற, எங்களுக்கு அங்கீகாரம் பெற்றுத்தர வேணும்னு நினைக்கிற நாடு வந்து மூன்றே மூன்று நாடு தான். அது வந்து பிரிட்டன், கனடா, சுவிஸ். அந்த மூன்று நாடும் வந்து எங்களுக்கு தார ஆதரவு வந்து இந்த ஐசிசி குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துகிற விஷயம் அவ்வளவு ஆதரவாக இருக்கும் என்று நான் கூற முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த பீட்டோ நாடுகளில் வந்து அவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் இல்லை. ஆனால் எங்களுடைய அயல் நாடான இந்தியா வந்து எங்களுக்கு ஆதரவாக நிற்குமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் இந்தியா வந்து எங்களுக்கு ஆதரவு தந்தால் எங்களுக்கு தனி நாடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இருக்கின்றது. எனவே நாங்கள் வந்து எல்லா மகளிர்களிடமும் எல்லா நாடுகளிடமும் எங்களுடைய பிரச்சனையை, எங்களுடைய வரைவுகளை அனுப்பி எங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும், இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துங்கள் என்ற கோரிக்கையின்படி பல போராட்டங்களை செய்து வந்துள்ளோம். எனவே இதற்கான ஒரு முழு பங்களிப்பை நீங்களும் எங்களுக்கு வழங்கி இதற்கான சப்போர்ட் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் உள்ளோம். லம்பர்ட் இருக்கிறார். குறிப்பாக இந்த போராட்டங்கள் நிகழ்நிலைகள் இருக்கிற போது பிரித்தானியாவிலே இந்த அம்பிகம்மாவனுடைய போராட்டத்தை ஒட்டியதாக, அது சார்ந்ததாகத்தான் உங்களுடைய போராட்டமும் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி ஆரம்பிக்கப்படுகிற போது அண்மையில் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைமை காரியாலயத்தில் இடம்பெறுகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், அம்பிகை அம்மாவும் இப்போது துரோகிகள் பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருக்கார், அவர் தமிழினத்திற்கு ஒட்டுமொத்தமாக துரோகம் அடைத்து விட்டார். அப்படி என்றால் அவரோடு சேர்ந்து தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய போராட்டம் இதுவும் அந்த நிகழ்ச்சியினருக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறதா? அது அவர்கள் முன்வைத்த காரணம் ஒன்று வந்து 46:1 என்ற அந்த ஐநா அந்த வரைவு இருக்குது, அந்த இதில் வந்து அம்பிகா தான் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்ற ரீதியில் தான் இந்த போராட்டம் வந்து அவர்கள் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கியது. அதாவது வந்து சுயாதீன விசாரணை, அந்த அதாவது வந்து உள்ளக விசாரணையை முன்னிலைப்படுத்தினதுக்கு அவங்க வந்து அம்பிகா அம்மா ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்மானம் என்ற ரீதியெலாம் அவங்க சில பேர் கருத்தை முன் வச்சிச்சினாம். ஆனால் எங்களோட நிலைப்பாடு வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் வடக்கு கிழக்கு முனைந்த தமிழ் தேசியதாயம் நடந்த இனப்படுகொலைக்கு அதாவது நீதி கிடைக்க வேண்டும் போன்றவற்றை முன்வெடுத்தாம். இறுதி தேதியில் நடந்தது 46:1 என்ற ரீதியத்தை தமிழ் மக்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் ஆணித்தரமாகவே கூறியிருக்கிறோம். ஏனெனில் அது வந்து ஒரு உள்ளக விசாரணை பொறிமுறைக்குள்ளே நடைபெற்று கொண்டு இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த இதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அந்த இதையை எதிர்த்திருக்கிறோம் என்று சொல்லி எங்களுடைய அறிக்கை மூலமும் அது நாங்கள் பகிரங்கப்படுத்தி இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் பார்க்க போனால் நாங்கள் வந்து உள்ள விசாரணைக்கு இதுக்கு நாங்கள் கூறவில்லை. இது வந்து என்ன வந்திருக்கிற அனைவருக்கும் தெரியும், அனைத்து மக்களுக்கும் தெரிந்திருக்க விட நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையும் ஐநா பொதுச்சபை மற்றும் வேறு இதுகளுக்கு பாரப்படுத்தும் நோக்கில் செய்தது. அதன் அடிப்படையில் எங்கள் நிலைப்பாட்டை எழுத்து மூலமாகவும் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் எங்கள் விமர்சனம் எதுவும் வராது, ஏனெனில் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாகவே முன்வைத்துள்ளோம். சரி, நீங்கள் என்னென்ன நிலைப்பாடுகள், மிக குறிப்பாக அந்த தூதுவர்களை கொடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய மகஜர்கள் பிரதானமாக என்ன விஷயங்கள் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது? இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும், வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தேச தாயகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அடுத்த வந்து தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த பொருளாதாரம் மற்றும் நிறைய இதுகளில் வந்து நில ஆக்கிரமிப்பு போன்ற இதில் வந்து வடகிழக்கில் வாழ்கிற மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை இப்பயும் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஆயுத வழி இல்லாமல் ஒரு அந்த அதிகார வழியில் வந்து மக்களை இப்பயும் ஒடுக்கப்படும் நிலைமை காணப்படுது. அந்த நிலைமை இப்பயும் தொடர்ந்து கொண்டு இருக்குது. இதன் அடிப்படையில் வந்து ஒரு சிறந்த ஒரு தீர்வு சர்வதேசம் பெற்றுத்தரணுன்றது இதிலேயும் அடுத்த வந்து இந்த இப்போது நடக்கிற இந்த 46(1) வந்து உள்ள விசாரணைக்கு அடிகொள்கிறது. இதை நாங்கள் தமிழர்கள் நாங்கள் வந்து முற்றாக நிராகரிக்கிறோம். ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று தான் தேவை. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த இதுகளை கோரிக்கைகளை முன்வைச்சு இருக்கிறோம். சரி, உங்களுடைய கோரிக்கை எப்படி இருக்குது வினோதன்? குறிப்பாக இந்த ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்தல் என்கிற ஒரு விஷயம் பேசப்படுகிறது. உங்களுடைய கொடுக்கக்கூடிய மகஜரிலும் மிக பிரதானமான விஷயமாக அதில் இருக்கிறது. தனியே இவ்விதமான போராட்டங்களால் அல்லது ஒரு நாடு உடன்படாவிட்டால் அந்த நாட்டின் மீது அழுத்தங்களை பிரயோகிக்க முடியாத எந்தவித நடவடிக்கையும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையால் வைக்க முடியாது என்பது மிக முக்கியம். அவருடைய பங்களிப்போடு அவர்கள் இணக்கத்தோடு தான் அந்த நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த இப்படியான இந்த போராட்டங்களாலே எப்படி அவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்த முடியும்? உண்மையாகவே சொன்னால் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இந்த ஒரு இது எந்த ஒரு அமைப்பாலையும் செய்ய முடியாது. ஒரு இப்போ இலங்கை நாடுங்களில் இறையாண்மைக்குள்ளே தலையிட வேண்டாம்னு நாட்டு எந்த ஒரு அமைப்புக்கும் சொன்னால் தலையிட இல்லாத வேண்டாம் ஒரு பொருளாதார கட்டுப்பாடுகளோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் செய்யலாம். அப்போ அப்படி இருக்க உண்மையாகவே சொன்னால் இந்த மாதிரி போராட்டங்கள் என்ன வகையான அழுத்தங்களை கொடுக்குதுண்டா வீட்டுவாதி இப்போ ருவான் சொன்ன மாதிரி வீட்டு அதிகாரம் இருக்கிற நாடுகளுக்கு வந்து எங்களை பெரிய ஒரு ஒரு புரிதலை அவங்களுக்கு கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள். மற்ற எங்களோட மக்கள் எங்களுக்காக யோசிப்பாங்கன்ற ஒரு புரிதலையும் இது மற்றவர்களுக்காக நாங்கள் இந்த ஐநா இது கூட்டத்தொடருக்காக மட்டுமாக இல்லை, மற்றும் அது தாண்டி எங்களோட மக்களுக்கும் நாங்கள் இன்னும் உணர்வோடு இருக்கிறோம், எங்களோட பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்குன்ற ஒரு புரிதலை நாங்கள் கொடுக்கறதுக்காக தான் இந்த போராட்டங்கள் நடைபெறுது. எங்களுக்கான ஒரு பின்னூட்டங்கள் ஒன்றுமே இல்லை. உண்மையாக வச்சா எங்களுக்கு பின்னூட்டங்கள் இல்லை. காரணம் நாங்கள் ஒரு எங்களோட மக்களுக்காக போராடுறோம்ன்ற ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு எங்களோட நாட்டுக்கு ஒரு ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கும், எங்கள் நாட்டுக்கான ஒரு புரிதலையும் கொடுக்கும், இந்த மக்களுக்கான உரிமையை நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. அது மூலமாக வெளி நாடுகளுக்கும் இப்படி மக்கள் இதுக்காக போராடுறாங்க, இந்த தேவை இன்னுமே இந்த உரிமைகள் இன்னும் தீர்க்கப்படாத ஒரு விஷயமா இருக்குன்ற ஒரு புரிதலை இந்த மாதிரியான போராட்டங்கள் கொடுக்கும்ன்ற நான் எதிர்பார்க்குறேன். சரி, இந்த தளங்கள் குறிப்பாக அழுத்தங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கு சொல்லப்படக்கூடிய செய்திகள் தெளிவாக சொல்லப்பட வேண்டும். அதை எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்வது கொண்டு செல்வது என்ப பல்வேறுபட்ட தளங்களிலே இந்த போராட்ட வடிவம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. வடிவங்கள் மாறினாலும் அந்த குணம் என்பதும் போராட வேண்டும் என்ற எண்ணம் என்பதும் இன்றைக்கு மாற்றம் பெறாது என்பது முக்கியமாக நம்பிக்கை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரி வினோத், குறிப்பாக இவர்கள் இந்தளவு போராட்டத்தை இந்தளவு தூரம் வரை கொண்டு வந்து செத்துக்கிறார்கள், இவ்வளவு விதமான தீர்மானங்கள் வரும் இல்லை இதிலெல்லாம் செல்வாக்கு செலுத்தும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. குறிப்பாக அயல் நாடுகள் இதில் மீது பார்வை செலுத்தக்கூடிய தகவு என்பதும் குறிப்பாக அவர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள் என்பது இந்த போராட்டத்துக்கு பிறகு அவர்களை மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்பதும் எந்தளவு தூரம் இருக்கிறது என்பதற்கு அப்பாலே ஒவ்வொரு நாடுகளை சென்றடைவதற்கான சரியான வழிகளை இந்த போராட்டம் எடுத்திருக்கிறதா? நிச்சயமாக ஒவ்வொரு நாடுகளுக்குமே நாங்கள் சொல்ல வேண்டிய அந்த தீர்க்கமான முடிவுகள் வந்து எங்களால் வந்து மாணவர் ஒன்றியத்தாலையும் வந்து தமிழ் பேசும் உறவுகளாலையும் வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. இந்த போராட்டத்தினுடைய குறிக்கோள் என்னன்னு சொன்னால் எங்களுக்கான நீதி வந்து கிடைக்க வேண்டும். அதை வந்து சர்வதேச அளவில் நாங்கள் எங்களுடைய கருத்தை வந்து ஒருமித்த கருத்தாக வந்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அயல்நாடாக இப்போ நண்பர்கள் சொன்ன மாதிரி அயல்நாடாக இருக்கட்டும் இல்லை புலம்பெயர் தேசங்களில் வசிக்கிற அதிகமான மக்கள் தமிழர்களை கொண்ட நாடாக இருக்கட்டும் வந்து அவங்களுடைய பார்வையில் வந்து இப்போ இந்த பிரச்சனை வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக பார்த்திங்கன்னா பிரிட்டனில் வந்து அந்த நிழல் மந்திரி சபைன்னு சொல்லப்படுற அந்த மந்திரி சபையிலும் கூட எதிர்க்கட்சி தலைவரினால் வந்து இந்த அம்பிகமன் கோரிக்கை சார்ந்த பிரச்சனைகள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து பேசப்படுற அளவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அதனுடைய ஒரு தாக்கம் வந்து எதிர்காலத்தில் வந்து வடக்கு கிழக்கிலும் இடம்பெற அந்த போராட்டங்கள் வந்து எதிரொலிக்கக்கூடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இன்னைக்கு இருக்காது. சரி, விதமான நிகழ்வுகள் என்ற நாளில் பேசுகிறோம். குறிப்பாக இந்த பிரித்தானியாவிலே கடந்த வியாழன்று இடம்பெற்றக்கூடிய பாராளுமன்ற விவாதங்கள் மிக காரசாரமாக இருந்தது. அதிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் பலர் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த சபையிலே அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் அவர்களுடைய ட்விட்டர் தளங்களில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாங்கள் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் அல்லது எங்களுக்கு வாக்களித்து தெரிவு செய்யப்படக்கூடியவர்களே தமிழர்களும் கணிசமாக இருக்கிறார்கள், ஆகவே அவர்களுடைய கோரிக்கை தாண்டி நாங்கள் செயற்பட முடியுமா முடியாது என்ற அடிப்படையிலே அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் பார்வை செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. போராட்டமே வாழ்க்கையாகி போயிருக்கக்கூடிய இனம் பல்வேறு தளங்களில் நின்று தன்னோக்கு கிடைக்க வேண்டியவற்றை வேண்டி போராடி கொண்டிருக்கிறது. ஒரு புதிய ஒரு விடயத்தை இல்லாவிட்டால் ஒரு நாட்டை பிரித்து கொடு அல்லது இப்படியான விஷயங்களாம் செய்து கொடு என்பது அவர்களுடைய கோரிக்கை இல்லாவிட்டாலும் கூட நிகழ்ந்திருக்கக்கூடிய அநீதிகளுக்கான நீதிகளை பெறுதல், அவற்றிலிருந்து அந்த இனம் சுயமாக வாழ தலைப்படுதல், இன்னொரு இடத்திலே அடிமையாக இருந்து அங்கே இருந்து கிடைக்கக்கூடிய எச்சைகளை உண்பதை விட கிடைக்கக்கூடிய எச்சைகளை பெறுவதை விட ஒரு நிரந்தரமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில விஷயங்களை பெறுவது என்பது அந்த இனம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களிலே மிக காத்திரமாக இருக்கிறது. அவற்றுக்கு ஒவ்வொரு தளங்களிலிருந்து ஒவ்வொரு விதமான பலமான சக்திகள் அந்த போராட்டம் என்கிற ஒரு விடயத்தை தாங்கி இருக்கிறது. ஒரு ஆலமரத்தை விழுதுகள் எப்படி தாங்குகின்றனவோ அதே போல அந்த நீர்த்து போக செய்யாமல், வெப்பம் தணியாமல், சூடு குறையாமல் அந்த அளவு தூரம் வேகமாக நிகழ்ந்திருக்கக்கூடிய இனத்தினுடைய வீறு கொண்ட பயணத்தை சரியான முறையிலே காலச்சக்கரத்திலே கடத்த வேண்டிய தேவையும் பொறுப்பும் நிறையவே இருக்கிறது. தனியே தாயகத்தை மாத்திரம் நாங்கள் குறிப்பிடவில்லை. அம்பிகமாவனுடைய போராட்டம் இடம்பெறுகிற போது ஒவ்வொரு நாடுகளில் நிகழ்ந்திருக்கக்கூடிய அதற்கு ஆதரவான போராட்டங்கள், குறிப்பாக கனடிய தேசம் பனி கொட்டி தீர்க்கிற அந்த பகுதிகளிலும் நிகழ்ந்திருக்கக்கூடிய மிக நீண்ட வாகன பயணம், அம்பிகாமாவனுடைய வீட்டுக்கு முன்பாக நிகழ்ந்திருக்கக்கூடிய போராட்டம், ஏனைய ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகள், அது தாண்டி இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, அதே போல இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் நிகழ்ந்திருக்கக்கூடிய நிகழ்நிலை போராட்டங்கள், எந்தளவு தூரம் நாங்கள்லாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்பதை சர்வதேசத்துக்கு செய்தி சொல்லி இருக்கிறது. அங்கே கிடைக்க வேண்டியவை கிடைத்தாக வேண்டும் என்ற விஷயத்தை கனதியாக சொல்லி நிற்கிறது. ஆனால் இந்த மக்களுடைய மனநிலைகள் என்பது இன்னும் அதிகம் மாற வேண்டிய தேவை இருக்கிறது. ஆரம்பத்தில் நாங்கள் குறிப்பிட்டது போல்தான் ஒரு போராட்டத்தினுடைய வெற்றி என்பது மக்கள் மனநிலைகளில் வரக்கூடிய மாற்றங்கள் இருந்தான் பெறப்படக்கூடியதாக இருக்கும். அவர்களெல்லாம் போராடுகிறார்கள், அவர்கள் இப்போ போராடி முடித்துவிட்டு போய்விடுவார்கள் என்ற எண்ணத்தோடு பலர் கடந்து போயிருந்ததை மிக கவலையோடு பார்க்க வேண்டிய சமூகத்திலே நாங்கள் இருக்கிறோம். சில சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. இந்த குறிப்பாக யாழிலே நல்லையா தினத்துக்கு முன்பாக இடம்பெறக்கூடிய போராட்டத்திலே சில வேளைகளில் பார்க்கிற போதெல்லாம் மிக கவலையாக இருந்தது. சில மாணவர்கள் எண்ணிக்கையிலே குறைவானவர்கள் அங்கே இருந்து கொண்டிருப்பார்கள். சிலர் வருவார்கள் போவார்கள். ஆனால் அடுத்த நாள் புகைப்படங்களை பார்க்கும் போது பலருடைய ஃபேஸ்புக்கில் நிறைந்து வழிந்திருக்கும். நாங்கள்லாம் போராட்டத்துக்கு போனோம், எவ்வளவு நேரம் அதை நாங்கள் செலவழித்தோம், எந்தளவு தூரம் அதற்கு வலுவாக ஆதரவுகளை கொடுத்தோம், இவற்றிலும் ஒரு இனம் வெற்றி பெறக்கூடிய தகவு என்பது தங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாதவரை இந்த போராட்டங்களிலே நம்முடைய எழுச்சியை அந்தளவு தூரம் காட்ட முடியாது என்கிற ஒரு விஷயத்தை இன்று நாளில் நிகழ்ச்சி பகிர்ந்து வைக்கிறது. 4 இளையவர்கள் யாழ் பல்கலைக்கழக சமூகத்தை பிரதிநிதித்துவ கூடியவர்கள் இந்த போராட்டத்திலே முற்றுமுழுதாக பங்களிப்பு செலுத்தியிருக்கக்கூடியவர்கள். நாளிலே கலந்து பேசியிருக்கிறோம். ஐபிசி தமிழ் குழுமம் நால்வருக்கும் இன்றைய நாளிலே நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறது. வருகிற வாரம் இன்னும் ஒரு தலைப்போடு சந்திக்கலாம். விடைபெறுகிறோம். வணக்கம்.